என்னுடைய பெயர் கௌசல்யா. எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம். எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணமான அடுத்த 3வது மாதமே என் கணவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா என் கணவர் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு வராரு. என் கணவர் வேலை செய்கிற கம்பெனியில் 4 மாதம் தான் லீவு கொடுத்துருக்காங்க. அந்த லீவில் தான் கல்யாணம் ஆகிட்டு அடுத்த 3வது மாதமே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என் கணவர் வெளிநாட்டுக்கு போன 3வது மாதமே நான் கர்ப்பம் ஆயிட்டேன். இந்த விஷயத்தை என் கணவர்கிட்ட சொல்லும்பொழுது ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு குழந்தைங்கன்னாவே ரொம்ப இஷ்டம். அதனால நான் கன்சீவ் ஆனதால என் வீட்டுக்காரருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு பையன் பிறப்பானா மகள் பிறப்பானு சொல்லி ரொம்ப கனவோடு இருந்திருக்காரு. இனிமே அடுத்த லீவுக்கு வரும்பொழுது தான் என் குழந்தையை பார்க்க முடியும். அதனால இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன். அப்படி இருக்கும்பொழுது நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, அதை விட முக்கியமா வயிற்றில் இருக்கிற என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருப்பாரு. எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லும்பொழுது நான் சொல்லுவேன், என்னங்க நான் முக்கியம் இல்ல, வயிற்றுல வளர்ற உங்க குழந்தை தான் முக்கியமா அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லம்மா எனக்கு குழந்தைங்க ரொம்ப இஷ்டம், ரொம்ப ஆர்வம், அதுக்காக நமக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அதான் ரொம்ப ஆர்வப்பட்டு சொல்றேன், நீ கோச்சிக்காமனு சொல்லுவாரு. இப்படி இருக்கும்பொழுது அடுத்த 9வது மாசத்துல எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடிக்கடி வீடியோ கால் பண்ணி அவர் பையனை கொஞ்சிறது விளையாடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. இப்படி பையன் மேல உள்ள அதிகப்படியான பாசத்துல பையனுக்கு லைட்டா சளி பிடிச்சாலோ ஜலதோஷம் கொண்டாலோ என்னை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஏ என்ன நீ குழந்தைய பாத்துக்கிற, வீட்டுல தானே இருக்க, குழந்தைய பாத்துக்கிற தவிர உனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன தேவையில்லாம பேசுவாரு. நானும் இல்லைங்க கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு அவ்வளவுதான், சரி பண்ணிடுவேன்னு சொல்லும் பொழுது, நீ கவனமா பாத்துக்கோ, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது புரியுதா, பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாரு. இப்ப என் பையனுக்கு 2 வயசு ஆக போகுது. இப்படி 2 வருஷம் ஆவறதுக்குள்ள என் பையன் படாத பாடுபடுத்திட்டான். கொஞ்சம் இயற்கையாவே அவன் துருத்துருன்னு பிறந்திருக்கான், ரொம்ப வாழ் பையன். அப்ப இருக்கும்பொழுது அங்க இங்கு ஓடி விழுந்துருவான். இதை கேள்விப்பட்ட என் வீட்டுக்காரு என்ன பயங்கரமா திட்டுவாரு. நான் ஊருக்கு வந்தா அவன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாரு. ஏற்கனவே என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்க அப்பா வர முடியலன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. இருந்தாலும் 2வது பர்த்டேக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன், அப்ப பையனை பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்து மிக கிராண்டா ரொம்ப செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டு சொல்லுவாரு. என் பையனோட பிறந்தநாள யாரும் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கற்பனை கண்டுட்டு இருந்திருக்காரு. இப்ப என் பையனுக்கு 2வது பிறந்தநாள் வரப்போது அவங்க அப்பாவும் வெளிநாட்டுல இருந்து வரப்போறாரு. அதாவது என் வீட்டுக்காரு 2 வருஷம் கழிச்சு இப்பதான் மொத வரப்போறாரு. இப்ப எனக்கு ஒரே பயமா இருக்கு. காரணம் என்னன்னா என் பையனுக்கு கையில் அடிபட்டுருச்சு. ஏற்கனவே என் பையனுக்கு சின்ன ஜலதோஷம் பிடிச்சா கூட என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாரு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நேரடியா வரும்பொழுது அவரோட பையன் கையில காயத்தை பார்த்தா கண்டிப்பா என்ன சும்மா வைக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு பயமா இருந்தது. பொதுவா எல்லாரும் வீட்லயும் குழந்தைங்க மேல அவங்க அப்பா ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காரு கொஞ்சம் நேர்மாறானவர். எப்படின்னா பாசமா இருக்கிற பேர்ல அந்த பையனுக்கு சின்ன ஜுரம் அடிச்சாலோ இல்ல ஜலதோஷம் பிடிச்சாலோ என் மனசு ரோகிற மாதிரி ரொம்ப பேசிடுவாரு, ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாரு. போன்ல அந்த போர் போடுவாராச்சே, இப்ப நேர்ல வந்து கையில காயத்தை பார்த்தா கண்டிப்பா என்ன சும்மா வைக்க மாட்டான்னு சொல்லி நான் அந்த பயத்துல இருந்தேன். சும்மாவே என் பையன் ஒரு இடத்துல அமர்ந்து விளையாட மாட்டான், ரொம்ப துருத்துன்னு இருப்பான். தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள்ல என் பையனை சமாளிக்க முடியாம எனக்கு அழுகையே வந்துடும். அப்படி ரொம்ப துருத்துன்னு இருக்கிற பையன் என் பையன். என்னுடைய கணவர் வெளிநாட்டுல இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அவர் சொல்லும் ஒரே வார்த்தை என்னன்னா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என் குழந்தை கீழே விழுந்துட்டாலோ வேற ஏதாவது காயம் வந்தாலோ உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி, நீ வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பயங்கரமா பேசி என் மனசு காயப்படுத்துவாரு என் கணவர். அதனாலயே என் பையனை ரொம்ப பத்திரமா பாத்துட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ அவன் கையில காயம் வந்துருச்சு. நான் எப்பவுமே என் பையன் தூங்கும் போது அவசர அவசரமா வீட்டு வேலையை முடிச்சுட்டு அவன் முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் கரெக்டா முடிச்ச உடனே அவன் வந்து தூக்கிக்குவேன். அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் போயிட்டு, சரி பையன் தூங்கிட்டு இருக்கான், அவன் எழும்புறதுக்குள்ள நம்ம போய் பாலை காய்ச்சி வச்சிடலாம், ஏன்னா எழுந்த உடனே பால் கேட்பான், பசிக்குதுன்னு சொல்லுவான். அந்த டைம்ல வச்சுக்கிட்டு ஸ்டவ்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அவன் தூங்கிட்டு இருக்க முன்னாடி நம்ம போயிட்டு பாலை காய்ச்சிடலாம் சொல்லி பால் காய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கே தெரியல என் பையன் எழுந்து வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தான். அம்மான்னு சொல்லும்போதுதான், ஏ எழுந்துச்சியா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இரு, அம்மா பால் காய்ச்சி கொடுக்குறான்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல கிளாஸ் வேணும்னு சொல்லி இந்த கிளாஸ் கழுவிட்டு இருந்தேன். என் பையன் ஸ்டவ் மேல ஏறி அந்த பாலை தட்டி விட்டுட்டான். அந்த பால் கரெக்டா என் பையனோட கையில ஊத்திருச்சு. சூடான பால் என் பையன் கையில ஊத்தின உடனே என் பையன் கையில கொப்பளம் வந்துருச்சு. நான் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு காட்டினேன். டாக்டர் ஆயின்மெண்ட் கொடுத்தாரு, நான் ஆயின்மெண்ட் போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா கொப்பளம் வந்த இடத்துல புண்ணா மாறிடுச்சு. எனக்கு மனசுல ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த மாசம் தான் என் வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருந்து வரப்போறாரு. இந்த டைம்ல அவன் கையில காயத்தை பார்த்தா கண்டிப்பா என்ன அடிச்சிருவாருன்னு சொல்லி எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே போன் பண்ணா பையனை பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு எதுவும் வரக்கூடாது, ஏதாவது வந்துச்சு உன்னை தொலைச்சி கட்டிடுவான்னு சொல்லும் பொழுது, எனக்கு இப்போ அவன் கையில காயத்தை பார்த்த உடனே இந்த காயத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி எனக்கு பயம் ஆயிடுச்சு. இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என் பையனோட கையில அந்த காயம் என்ன சரியா ஆறல. நானும் என் பையனோட கையில பால் ஊத்தின விஷயத்த என் வீட்டுக்கார்ட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா திட்டுவாருன்னு சொல்லி பயந்துகிட்டு சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அவர் வர்றதுக்குள்ள இந்த காயம் சரியாயிடுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் கெட்ட நேரம் பாருங்க, அந்த காயம் சரியாகவே இல்லை, இன்னும் புண்ணாதான் இருந்துச்சு. அடுத்ததான் என் வீட்டுக்காரர் போன்ல சொன்னாரு, நாளைக்கு இந்நேரமா நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன், நீ ஏர்போர்ட் வந்துரு, நான் முத முதல்ல என் பையனை பார்க்க போறேன், என் பையனை ஏர்போர்ட் தூக்கிட்டு வா, நான் முத முதல்ல என் பையனை தான் பார்க்கணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருந்துச்சு. அடுத்ததா என் வீட்டுக்காரரை ரிசீவ் பண்றதுக்காக நாங்கள் ஏர்போர்ட் போயிருந்தோம். நானும் என் பையன், என் மாமியார், அப்புறம் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் போயிருந்தோம். என் வீட்டுக்காரர் இன்னும் ஏரோப்ளேன்ல இருந்து கீழே இறங்கவே இல்லை. அதுக்குள்ள 300 டைம் கேட்டாரு, பையன் என்ன பண்றான், சாப்பிட்டானா, எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. பையன் வந்திருக்காங்க, நீங்க பாத்து வாங்கன்னு சொன்னேன்.
என் வீட்டுக்கார் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பயம் இருக்கும். பையன் கையில் காயத்தை பார்த்தா என்ன பண்ணுவோம் எது பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு விட்டேன். என் பையனுக்கு முழுக்கை சட்டை போட்டு விட்டு இந்த காயம் தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அடுத்ததாக என் வீட்டுக்கார் ஏர்போர்ட் வந்த உடனே ஓடி வந்து என் பையனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் என் பையன் கையில் உள்ள காயத்தை கூட நான் மறந்துட்டேன். ஏன்னா என் வீட்டுக்கார் என் பையனை அப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தார். அதை பூரிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததாக ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் என் பையனை தூக்கிட்டு விடவே இல்லை. ஏ ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே வந்தார். அப்போ என் வீட்டுக்காரனை கூப்பிட்டாரு. ஏய் கௌசல்யா, வெயில் எப்படி அடிக்குது, மண்டையை புழக்குது, எவ்வளோ உருக்கமாக இருக்கு, இந்த டைமில் பையனுக்கு ஏன் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டிருக்க, ஏன் முழுக்கை சட்டை போட்டிருக்கன்னு சொல்லி அந்த சட்டையை மடக்கி விட்டாரு. சட்டையை மடக்கி விடும்பொழுது என் பையன் கையில் உள்ள காயத்தை என் வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சியாச்சு. ஏய் என்னது, பையனுக்கு காயமாக இருக்குது, எப்படி காயம் வந்துச்சு, இவ்வளோ பேர் காயம் இருக்குது, ஏதோ தழும்பு மாதிரி இருக்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டார். அவர் இப்படி பதட்டமாக கோபமாக கேட்கும் பொழுது எனக்கு பயம் உச்சி மண்டைக்கு ஏறிடுச்சு. எங்கள் மாமியார் எவ்வளோ சொல்லி சமாளித்தாங்க. ஏய் விடுறா, சின்ன பிள்ளை தானே, அங்கங்கே ஓடி விழுந்துருவான், காயமாயிருக்கும், இதெல்லாம் பெருசுப்படுத்துகிற விடுன்னு சொல்லும்போது, அம்மா சும்மா இருமா, நான் ஃபோனில் 1000 டைம் சொல்லுவேன், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோன்னு, இவளுக்கு என்ன வேலை இருக்கு, எப்படி காயமாயிடுச்சு அதை சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது நான் உண்மையெல்லாம் சொன்னேன். பையன் கையில் பால் ஊற்றுச்சுன்னு சொல்லும்பொழுது என் வீட்டுக்காரர் என்னை அடிக்காத குறையாக பார்த்தாரு. கல்யாணம் பண்ணி 3வது மாதமே விட்டுட்டு போன பொண்டாட்டியை 2 வருஷம் கழிச்சு பார்க்க வந்த மனுஷன் கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இல்லாமல் புள்ளம் பாசத்தில் என்னை கண்டமேடிக்கு பேசிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் கோபம் அதிகமாயிட்டு, நாளைக்கே உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு, நீ ஒன்றும் தேவையில்லை, என் பையனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அதிகப்படியாக பேசிட்டாரு. குழந்தைக்கு இப்படி காயம்பட்டுருக்கு, 2 மாதமாக சொல்லாமல் மறைச்சிட்டேன், இன்னும் என்ன நான் மறைச்சிருக்கேன்னு சொல்லி அவர் அதிகமாக பேச ஆரம்பிச்சாரு. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த டாக்ஸியில் என்னை திட்டிகிட்டே தான் வந்தார். ஒரு கட்டத்தில் அந்த டாக்ஸி டிரைவரும், அண்ணா விடுங்கண்ணே, ஏதோ சின்ன பசங்க அங்கங்கே ஓடி விழுந்திருக்கோம், அடிபட்டிருக்கோம், இதெல்லாம் சகஜம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது, யோ போய் வேலையை பாரியான்னு சொல்லி அவரே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்கன்னா துரு துருன்னு இருக்க தான் செய்யும், நீ தான் கவனமாக பார்த்துக்க வேணும், உன்னோட அஜாக்கிரதையால என் குழந்தை கைக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டு வந்து ஒரு வழியாக சமாதானாரு. என் மனசுக்குள்ளேயும் 2 வருஷம் கழிச்சு முதல் பிரிவுக்கு பின்னாடி முதன் முதலாக இப்போ தான் சந்திக்கிறோம், இப்படியே அமையணும்னு சொல்லி என் மனசில் நினச்சிக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன். குழந்தைக்கு காயம் போடணும்னு சொல்லி எந்த தாயும் நினைப்பாங்களா, நான் என்ன குழந்தைக்கு மாற்றந்தாயா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அடுத்ததான் நான் அழுகுறதை பார்த்து எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் என் கணவரும் வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, என் குழந்தைக்கு காயம் சரியாயிட்டு அவன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான், என் கணவர் என்னை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு. என் பையனோட கையில் அந்த தழும்பு மாறிடுச்சு. ஆனால் என் கணவர் சொன்ன வார்த்தையோட தழும்பு இன்னும் என் மனசு விட்டு மாறவே இல்லை. என்னதான் அவர் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் புள்ள மேலே உள்ள பாசத்தில் என்ன இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி இன்னும் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. அப்படின்னு கௌசல்யாங்கிற சகோதரி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்தில் இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கங்க, அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.